வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பல இடத்துல பல நாட்டில் நடக்கிற வித்தியாசமான விசித்திரமான அந்த ட்ரெடிஷன்ஸ் அதாவது இந்த நம்ம ஊரில் இந்த அளவு குத்திக்கிறது முதுகுல இந்த கொக்கி போட்டு தேர் இழுக்கிறது அந்த மாதிரியான வித்தியாசமான விசித்திரமான ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா இந்த கடவுளுக்கு சமர்ப்பிக்கிறதுலாம் அந்த மாதிரியான ட்ரெடிஷன்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்மளாம் என்ன பண்ணிருப்போம் இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ் இந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் கிண்டல் பண்ணியிருப்போம் வேடிக்கையா இருந்திருக்கும் இப்படிலாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்போம் ஆனால் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போற இந்த இந்த ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா இன்னமும் இந்த புருவத்தை உயர்த்தி என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம நம்ம ஊரை தவிர்த்து பல நாட்டில் பல விதமாக பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தின காணொலி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் ராஜ்மோன் வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ் முதலாவதாக பார்க்க போறது பேபி ஜம்பிங் இன் ஸ்பெயின் அதாவது இந்த கேத்தலிக் பீஸ்ட் ஆஃப் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின்ல வருஷா வருஷம் ஒரு ஒரு சம்பிரதாயம் நடக்கும் அந்த நடைமுறையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் அதாவது ஒரு முழு வருஷத்துல இந்த இந்த பீஸ்ட் ஆஃப் கார்பஸ் நடக்குது இல்லையா அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல பிறந்த எல்லா குழந்தைங்களையும் இந்த ஒரு இந்த கிராமத்துல அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து அந்த தெருக்கல்ல வந்து அந்த குழந்தையெல்லாம் ஒரு பெட்டு மாதிரி போட்டு அந்த பெட்ல குழந்தை எல்லாம் படுக்க வச்சிருவாங்க படுக்க வச்சுட்டு ஈவில் அந்த பேய் மாதிரியான வேஷங்கள் இந்த பேய் உருவத்தெல்லாம் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கன ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க மாம்பழைங்க என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்கள வேகமா ஓடி வந்து தாண்டி தாண்டி போயிட்டே இருப்பாங்க இந்த குழந்தைங்களா அந்த தான் படுத்து கிடக்கும் ஒவ்வொரு பெட்டையும் வேகமா வந்து தாண்டி குதிச்சு போவாங்க அந்த தாண்டி போறது மூலமா என்ன நட என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈவில் இருக்கு இல்லையா இந்த ஈவில் அந்த குழந்தைங்களை கடந்து போயிடுது அதனால வந்து அந்த குழந்தைங்க வந்து தான் இதுக்கப்புறம் வளர போற ஒரு இத்தனை வருஷங்கள் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாம எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இந்த மாதிரியான ஈவில் டார்ச்சர்ஸ்லாம் எல்லாம் நல்லபடியாக நல்லபடியா வளரும் அப்படின்னு அங்க ஒரு சம்பிரதாயம் இருக்கு இந்த இந்த பேய் வேஷம் போட்ட இவங்கெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அங்கே அந்த ஊர் போப்பாண்டவர் இருப்பார்ல அந்த இந்த புனித நீர்னு சொல்லுவாங்க அந்த தண்ணி அதெல்லாம் தெளிச்சு ஓகே உன் மேலே இருந்த அந்த இந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு உன் மேலே அந்த ஈவில் பார்வைகள்லாம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த மேலே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் அது அண்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியெல்லாம் தெரிஞ்சு அந்த குழந்த மேலே இருக்கிற தீட்டை எல்லாத்தையும் கழிச்சு விட்ருவாங்க இதுதான் வந்து பேபி ஜம்பிங் இன் ஸ்பெயின் ஒவ்வொரு தடவையும் இந்த கேத்தலிக் ஃபீஸ்ட் ஆஃப் கார்பஸ் அப்படின்னு சொல்கிற அன்னைக்கு இந்த இந்த ஒரு சம்பிரதாயம் நடந்துட்டு தான் வருது ரெண்டாவதா பாக்க போறது சீஸ் ரோலிங் இன் இங்கிலாந்து இங்கிலாந்துல ஊர்ல ஒருசெஸ்டர் ஷயர்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல தான் இந்த சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவல் வருஷா வருஷம் நடந்துட்டு வருது இந்த சீஸ் ரோலிங் ஃபெஸ்டிவலில் என்ன நடக்கும்னா ஒரு மலை இருக்கும் ஒரு பெரிய மலை இருக்கும் அது ரொம்ப பெரிய மலை இல்ல ஒரு மலை உச்சி இருக்கும் அந்த மலை உச்சியில் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறவங்களாம் அந்த உச்சிக்கு மேல போய் நின்றனும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் கலந்துக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த மலை உச்சில போய் ஏறிடுவாங்க நீங்க இந்த பிக்சரை பார்த்தா தெரியும் இந்த மலை உச்சில எல்லாம் ஏறி போய் என்ன பண்ணுவாங்க மேலே நின்றுக்கிட்டு ரெடின்னு சொன்னோன்னு என்ன பண்ணுவாங்க மேலேருந்து கீழே ஓடி வருவாங்க எவ்வளோ ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட ஓடி வர முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபதுலேருந்து எண்பது மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் கீழே அந்த அந்த வேகத்தில் நம்ம கீழே வர்றதுக்கான ஸ்பீடு இருக்கும் இந்த போட்டியில் வந்து பார்த்தோன்னா இந்த ரொம்ப வீக் ஹார்ட்டடாக இருக்கவங்க உடல்நிலை சரியாக இல்லாதவங்களாம் வந்து கலந்துக்கக்கூடாது நல்ல எனர்ஜியாக இருக்கவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் இந்த போட்டி எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா க்ளௌசஸ்டர் ஷயர்ன்ற அந்த கிராமம் சொன்னல அந்த ஊரில் வந்து க்ளௌசஸ்டர் சீஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் அந்த சீஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு பவுண்டு அவ்வளோ பெருசாக அந்த சீஸ் இருக்கும் அந்த ஊரில் வந்து சீஸ் சாப்பிட்றது இந்த எல்லா எல்லா ஃபுட்லேயும் அந்த இன்கிரீடியன்ட் சீஸுங்கிற இன்கிரீடியன் எல்லாத்துலேயுமே இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த சீஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேலை விலை உயர்ந்ததாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் சீஸ் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க ஸோ இந்த போட்டி நடக்குது இல்லையா அந்த போட்டியே வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு பவுண்ட் இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த அந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும் தலை மேலே தூக்கி வச்சு அவ்வளோ பெரிய சீஸ் அதை பேக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த சீஸை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கலாம் எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த மொய் விருந்தெல்லாம் வைப்பாங்க தெரியுமா மொய் விருந்து வைக்கிறது அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த கேஷ் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி அந்த ஊரில் க்ளௌசஸ்டர் ஷயரில் நடந்துக்கிட்டு வர ஒரு பெரிய வழக்கம் இந்த ஃபெஸ்டிவல் இந்த சீஸ்

கேட்கும்போது நம்மூர் ட்ரெடிஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஒத்து போச்சு அது என்னென்னா த்ரோயிங் டிஷ்ஷஸ் இன் டென்மார்க் டென்மார்க்கில் என்ன பண்ணுவாங்க அந்த அந்த நாடு முழுக்கமே இந்த ஒரு வழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் டென்மார்க்கில் வந்து எப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூ இயருக்கு முன்னாடி நாள் நைட் இந்த ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஊரெலாம் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட்டில் இருக்கும் எவர் சில்வரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் வெளிநாட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த இதில் தான் வச்சிருப்பாங்க என்னன்னா செராமிக் பிளேட்ஸில் தான் வச்சிருப்பாங்க செராமிக் பிளேட்ஸ் ஆக்சுவலி கீழே போட்டால் உடஞ்சிரும் இல்லையா அந்த மாதிரியான பிளேட்ஸாக அவங்கலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அது கப்பாக இருக்கட்டும் சாஸராக இருக்கட்டும் சின்ன சின்ன பவுலாக இருக்கும் எல்லாமே வந்து அவங்க மேக்ஸிமம் செராமிக்கில் தான் வச்சிருப்பாங்க அதை தவிர்த்து கிளாஸ் ஸோ என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நியூ இயருக்கு முன்னாடி நாள் ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிளைட்டாக உடஞ்சி போன அந்த டிஷ்ஷு கிராக் விழுந்த டிஷ்ஷெல்லாம் என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீட்டு வாசலில் எறிவாங்க அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வாசலில் எறிவாங்க அது மூலமாக என்னென்னா நம்ம ஊரில் இந்த போகிலாம் கொண்டாடுறாங்களா பழையன கழிதலும் புதிதன புகுதலும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க போகியை வந்து நியூ இயருக்கு ஈவினிங் நியூ இயர் முன்னாடினாலும் ஈவினிங் கொண்டாடுறாங்க இந்த பிளேட்டெல்லாம் தூக்கி தூக்கி இன்னொருத்தர் வீட்டில் வாசல் அடிப்பாங்க அது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வீட்டு வாசல் வந்து தூக்கி அடிப்பாங்கன்னு வச்சிக்கலாம் மாற்றி மாற்றி தூக்கி அடிச்சு போட்டு அது வந்து ஒரு பெரிய கிராண்ட் ஈவினிங் மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் எப்படி நம்ம ஊரில் வந்து பசங்கலாம் ட்ரிபிள்ஸில் வண்டி ஓட்டிகிட்டு போட்டு ஊன்னு கத்துறது வந்து பெரிய நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல நியூ இயர்னாலே நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் சொல்கிறேன் எல்லாருமே இல்லை அந்த மாதிரி வந்து டென்மார்க்கில் பண்ணுவாங்க எவ்வளவு லார்ஜ் நம்பர் ஆஃப் பைல் ஆஃப் இந்த உடஞ்ச டிஷ்ஷஸ் நம்ம வீட்டு வாசலில் கிடக்குதோ அந்த அளவுக்கு அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு அவங்க அவங்களுக்கு ஒரு ஐதீகம் இப்போ எங்கள் வீட்டு வாசலில் பார்த்தோன்னா இவ்வளோ டிஷ்ஷ் உடஞ்சு அப்பா எவ்வளவு மலை மலையாக குஞ்சுருக்கு அப்படின்னா எங்க இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு வந்து நல்லது நடக்க போது அப்படின்ற வரை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு இதை கேட்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு நம்ம முருளில் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் மேக்சிமம் இதை பண்ணிருப்பாங்க தீபாவளி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பட்டாசு வெடிக்கும்போது இந்த பேப்பர்லாம் வாசலே தான் போட்டுச்சுப்போம் யாராவது வந்து அப்பா இந்த வீட்டில் பயங்கரமாக கொண்டாட்டிருக்காங்க போய் செம்மையா பையன் பட்டாசு வெடிச்சிருக்காங்க அப்படின்னு பண்ணுவாங்க இல்லாமல் என்ன பண்ணுவேன் பக்கத்து வீட்டில் பேப்பர்லாம் கொஞ்சம் ஆரிட் வந்து நம்ம வீட்டு வாசலில் போடுப்பேன் அந்த காற்றுல வந்து அந்த பேப்பர்லாம் பறந்துடக்கூடாதுன்னு ரொம்ப இருப்பேன் நம்ம வீட்டில் கிராண்டாக கொண்டாடு இருக்கோம் அப்படின்னா நைன்டிஸ்கிட்டலாம் மேக்ஸிமம் இதை பண்ணிருப்பீங்க ஞாபகம் வந்து அந்த கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் பண்ணியிருந்தேன் அந்த கமெண்ட்ல போட்டு விடுங்க ஓகே தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த வீட்டு வாசலில் இந்த டிஷ்ஷெல்லாம் உடச்சி போட்டுருக்குது அந்த டிஷ்ஷெல்லாம் உடச்சிருக்குது இன்னொருத்தன் பார்த்தோன்னா இந்த வீட்டில் நிறைய உடைச்சிருக்காங்கப்பா இந்த வீடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு ஒரு அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் வருஷா வருஷம் டென்மார்க்கில் உணர டென்மார்க் நீங்கள் ஏதாவது ஒரு நியூ இயர் போறீங்க அப்படின்னா இதை பார்த்து இதை கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் பயங்கர கிராண்டாக நடக்கிற ஃபெஸ்டிவல் இது வருஷா வருஷம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மங்கி ஃபெஸ்டிவல் இன் தாய்லாண்ட் மங்கி ஃபெஸ்டிவல்னா ரொம்ப பெரிய விசித்திரமானதுலாம் இல்லை ரொம்ப நம்ம ஊருக்கு சிமிலரானதாக முன்னாடியே சொன்னல நம்ம ஊருக்கு சிமிலரான பல விஷயங்கள் ஆகும் வெளிநாட்டுலேயும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி நம்ம என்னென்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நல்ல நாள் அன்றைக்கெலாம் என்ன பண்ணுவோம் வீட்டு வாசல்ல காக்காக்கு சோறு வச்சிரும் கொஞ்சோண்டு ச ஒயிட் ரைஸு அது மேலே சாம்பார் கொஞ்சோண்டு ஒரு பாதி வடை ஒரு அப்பளம் இந்த மாதிரி வச்சு வாசலில் காக்காவுக்கு படையல் வச்சிரும் இதே விஷயம் தான் எக்ஸாக்டாக வருஷா வருஷம் தாய்லாண்டில் லோப்புரி அப்படின்ற ஊரில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது எப்படின்னா நம்ம ஊர்ல ப நம்ம ஊர்ல வைக்கிற மாதிரி இந்த துண்டு இலையை வச்சு அதில் கொஞ்சம் சாதம் அப்படின்லாம் வைக்க மாட்டாங்க அதாவது கிலோ கணக்கில் வைப்பாங்க எவ்வளோ கிலோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூவாயிரம் கிலோ அதாவது மூணு டன்னு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு ஊர் புற அந்த இருக்கிற அந்த லோக்கல் குரங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த குரங்கு படையல் வைப்பாங்க நீங்கள் பார்த்தா தெரியும் மலை மலையா குவிச்சு வைப்பாங்க அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அவ்வளோ வெஜிடபிள் பெவரேஜஸ் தண்ணி பாட்டில் அது இதுன்னு என்னென்னமோ வச்சு அந்த குரங்கு எல்லாத்துக்கும் படையல் போடுவாங்க அந்த குரங்கு அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு நாள் சாப்பிட்டா போதும் மற்ற மொத்தம் முந்நூற்றி அறுபது நாள் அறுபத்தி நாலு நாள் சும்மாவே கிடந்தாலே போதும் அவ்வளவு அவ்வளவு சாப்பிட போகணும் குரங்கெல்லாம் தூக்கிட்டு வரப்படும் அடுத்த நாளெலாம் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் அந்த அந்த ஊரே வந்து எப்படின்னா ஒரு பழ பழக்காடு மாதிரியே இருக்கும் அவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவலாக அது கொண்டாடப்படுது குரங்கோட அதாவது அந்த ஊருக்குள்ளே அந்த சுற்றிட்டு இருந்த லோக்கல் குரங்கோட ஒரு மொமெண்டோவா அந்த குரங்குலாம் ஒரு ஞாபகார்த்தமாக அந்த குரங்களை சிறப்பிக்கிற விதமாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது இந்த ஃபெஸ்டிவல் எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க குரங்கு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி இந்த இனாகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிதான் வந்து ஆரம்பிக்கவே செய்வோம் நிறைய பேர் இந்த குரங்கு பொம்மை எல்லாம் செஞ்சு வைப்பாங்க அது கையில சாப்பாடு வச்சு இருவாங்க வீட்டு வாசல்ல பெருசு வீட்டு வாசல்ல வீட்டு மாடி எல்லாம் அவ்வளவு பழங்கள் அவ்வளவு வெஜிடபிள்ஸ் போட்டு வைப்பாங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்க அந்த குரங்கு ஃபெஸ்டிவலை பாக்குறதுக்காகவே அவ்வளோ அவ்வளவு டூரிஸ்ட் அந்த ஊருக்கு வருவாங்க அவங்களுமே என்ன பண்ணுவாங்க கையில் கொஞ்சம் பழம் எடுத்துக்கிட்டு கையில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு அந்த அந்த குரங்குலாம் அந்த ஃபீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த வருஷா வருஷம் அந்த அந்த ஃபெஸ்ட்டிவல் ரொம்ப பெருசாக தான் இருக்குது நம்ம ஊரில் தான் அந்த குற்றாலத்துக்குலாம் போனோம்னா நம்ம பேக்கெல்லாம் வச்சுட்டு குளிக்க கூட போக முடியாது குரங்கு வந்து சீண்டி திட்டு திண்டுட்டு போயிடும் ஆனால் அங்கே வந்து அப்படி கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க குரங்கு வந்து ஒரு வீட்டு வீட்டோட ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்து தான் குரங்கெல்லாம் அங்கே மதிச்சிட்டு இருக்கிறான் நம்ம ஊர்லேயும் பண்ணோன்னு வச்சிங்கன்னா குரங்கு வந்து ஆஞ்ச கும்பிட்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு பக்க சந்தோஷந்தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது சோதத்துக்கிட்ட போனால் கம்ப்யூட்டர் அடிக்கிறீங்கல்ல அடுத்ததாக பார்க்க போகிறது கேமல் ரெஸ்லிங் இன் டர்க்கி டேக்கி நாட்டில் என்ன பண்ணுவாங்க இந்த கேமல் ரெண்டுத்துக்கும் சண்டை போட விடுவோம் பொதுவாக நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் சேவல் சண்டை வெளிநாட்டில் நடக்கிற இந்த புல் ஃபைட்டு இல்லை மிஞ்சி போனால் அந்த ஆடுக்கும் ஆடுக்கும் ரெண்டு ஆடு சண்டை போட விடுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன சின்ன சண்டை எல்லாம் பார்த்துட்டே தான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஊர்ல லீகல் சில ஊரில் இல்லீகல் அப்படின்ற கணக்கில் போய்ட்டு இருக்கு ஆனால் டர்க்கியில் வருஷ வருஷம் ஒரு சீசன் அதாவது அந்த என்ன சீசன் நான் சொல்கிறேன் ஒரு சீசன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கேமலை வந்து சண்டை போட அந்த கேமல் சண்டை போடுறதுக்கு பின்னாடி என்ன காரணம் ஒரு ரொமான்டிக் காரணம் இருக்குது அது என்னன்னா இந்த சண்டைக்கு வர இந்த ரெண்டு ஒட்டகமே அப்படின்னா ஆண் ஒட்டகத்தை தான் வந்து சண்டைக்கு போட வைப்போம் எதுக்கு ரெண்டு ஆண் ஒட்டகத்தை சண்டை போட வைக்கிறாங்க அப்படின்னா இது நடக்கிற சீசன் எதுன்னா மேட்டிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் வந்து மேட் பண்ணுற சீசனில் தான் இந்த சண்டை நடக்கும் இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயிக்கிற ஒட்டகத்துக்கு ஒரு ஒரு ஃபீமேல் அதாவது பெண் ஒட்டகத்தை கையில் கொடுத்து அந்த அந்த ஒட்டகத்துக்கு கூட அனுப்பி வச்சு சாந்திமூர்த்தம் கொண்டாடுறது தான் அந்த ஊரில் நடக்க ஒரு ஐதீகம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த சீசன் வரப்போகுது அப்படின்னாலே எப்படி நம்ம அந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்க போனால் மாட்டை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஊரில் ஆண் ஆண் ஓட்டகத்தை வளர்க்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிளாமரா செம என்ன ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு அன்றைக்கி அப்படியே ஒரு எப்படி நான் பார்த்தியா எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்து அந்த அந்த ஓட்டகத்தை கூட்டி வருவாங்க அந்த ஓட்டத்தோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே அதோட அந்த கம்பீரத்தை பார்க்கும்போதே இன்னொரு பெண் ஓட்டகம் வந்து அட்ராக்ட் ஆகும் இந்த அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக நடக்குது இதில் ஒரு பியூட்டி என்னன்னா நமக்கு நம்மளை எதுக்கு அலங்காரப்படுத்துகிறானு எதுக்கு சண்டை கொடுறானு இந்த ஒட்டகத்துக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அந்த ஒட்டகத்துக்கு சரி நம்ம சண்டை போடணும் போல இன்னைக்கு அப்படின்னு போய் சண்டை போடுறாங்க சண்டை போடுறதுக்கு அப்புறம் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது இந்த சண்டை போட தெரியாத ஒட்டகங்கள் அதுக்கு பயப்படுற ஒட்டகங்கள்லாம் என்ன பண்ணும் பண்ணுவோம் ஓடிப்பிடும் ஓடிப்பிடும் இல்லை பேக் அடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் எந்த ஒட்டகம் வந்து களத்தில் நிற்குதோ அந்த ஒட்டகம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சு அந்த ஒட்டகத்துக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கொடுத்து ஜாலி பண்ணுறதுக்கு ஜாலியாக அனுப்பி விட்டுருவாங்க இதுதான் வந்து அந்த ஊரில் நடந்துகிட்டு இருக்க ஒரு ட்ரெடிஷன் அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்னேக் ஃபெஸ்டிவல் இன் நம்ம ஊர் அதாவது இந்தியா இந்தியாவில் நேபாளில் என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷம் வருஷம் இந்த ஸ்னேக் ஃபெஸ்டிவல் ஒன்று கொண்டாடுவாங்க அது என்னைக்கு கொண்டாடுவாங்கன்னா நாகப்பஞ்சமி அப்படின்ற ஒரு நாள் அன்றைக்கி தான் கொண்டாடப்படுறாங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி வந்து இந்த நாகப்பஞ்சமி கொண்டாடப்படுறாங்க இந்த நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கிளம்பி நேபால் போங்க பார்த்துட்டு வாங்க இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரிப் எடுக்கிறதுனா அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க நான் சொன்னது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க ஓகே இந்த நாகப்பஞ்சம் என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஊரை சுற்றி இந்த பாம்பு வச்சுருக்கவங்க பாம்பு வளர்க்குறவங்கலாம் ஊருக்குள்ளே வருவாங்க அவங்க வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்க வளர்க்குற நாகத்துக்கு பாம்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய விதமான பாம்புகள்லாம் இருக்கும் அந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணுவாங்க பால் ஊற்றுவாங்க தேன் கொடுப்பாங்க அது வந்து ஒரு சாமியாக அன்னைக்கு பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு பாம்புகள்லாம் வந்து தன்னை எந்த மக்களையும் கடிக்காது எந்த மனுஷங்களையும் கடிக்காது அப்படின்னு அந்த ஊருக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்குது இந்த விஷயம் பாம்புக்கு தெரியுமா என்ன நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஊரில் பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி நம்மள பாம்பு கடிக்காது அதனால் கிட்ட போவாங்க மொத்தம் கொடுப்பாங்க கிட்ட போய் சாமி கிட்ட கும்பிடுவாங்க இந்த பால் ஊத்துறது இந்த தேன் ஊத்துறது முட்டை வைக்கிறது படையல் வைக்கிறது அப்படின்னா ரொம்ப கிராண்டாக நடக்கும் வச்சுக்கலாம் அந்த ஊரே பெரிய திருவிழா கோலம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் அடுத்த நாள் என்ன அடுத்த நாளுக்கு எனக்கு தெரிஞ்சு பாம்பு அந்த ஊருக்குள்ளே வந்தாலும் பாம்பு பாம்புக்காரன் ஊருக்குள்ள வந்தாலும் கம்பு எடுத்து அடிச்சு வெரைட்டி வாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரியல அந்த ஊரில் வந்து ஆனால் பாம்பு வந்து அங்கே வந்து ஒரு பெரிய கடவுளாக வணங்கப்படுறேன் ஒவ்வொரு ஊர்லையுமே ஒரு ஒவ்வொரு சாமிக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கலாம் அந்த மாதிரி பாம்பு வந்து அந்த ஊரில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு கடவுளாக நம்பிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனால வந்து ரெட் அண்ட் வெல்ல ட்ரெடிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ரெட் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கலர் ஆஃப் ஃபார்ச்சு அதாவது கலர் ஆஃப் குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷா வருஷம் இந்த நியூ இயர் அன்னைக்கு ரெட் கலர் கார்டு கொடுப்பாங்க ஓகே உங்களோடய வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பிக்கிட்டோம் எப்படி நம்ம ஊரில் மொய் கவர் கொடுக்காங்களோ அதேமாதிரி தான் அங்கேயும் ஒரு அந்த மொய் கவர் மாதிரி இருக்கும் அது வந்து ரெட் கலரில் இருக்கும் ரெட்டு வந்து ஒரு சைன் ஆஃப் நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கான ஒரு சைன் அந்த கலருக்கு கொடுக்குறது பொதுவாக வந்து நல்லது காரியம் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி செவப்பு கலர் கவரில் தான் வந்து மொய் வச்சு கொடுப்பாங்க ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி அந்த சவப்பு கலர் கிரீட்டிங் கார்டு கொடுப்பாங்க இந்த இந்த ட்ரெடிஷன் வந்து இப்போ வரைக்கும் சைனாவில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க சைனாவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலருக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் ஆ ரெட் கலராக நல்ல இன்றைக்கி நல்ல நல்லது நடக்கு போகுது பா நல்ல நாளாக எப்போ எப்படி நம்ம ஒயிட் ட்ரெஸ் போடுறது இல்லை ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ட்ரெஸ் போட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கேரளா சாரீஸ் இருக்கணும் கேரளா கேரளா வேஸ்ட்டி அந்த குர்த்தா அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க சைனாவில் ஏதாவது நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான அறிகுறி அப்படின்னு அந்த ஊரில் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் ரேடியோ பிக்சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜ்மோகன் டேக் கேர் பாய் பாய் சி யூ